சுத்தமாக தெரியாதுங்க. சரிங்க. ஆன்மீகத்தை எதன் மூலியமா உணர முடியும் என்கிறது சரி. அதாவது ஆன்மீகம் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடுற மூலியமா உணர முடியுமா? என்னுடைய எண்ண பிரகாரம் மற்றவங்க சந்தோஷப்படுத்தினா ஆன்மீகத்தை உணரலான்னு நான் நினைப்பேன். மற்றவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது ஆன்மீகத்தை உணர்வோம் நினைப்போம். அத மாதிரி ரியலா வந்து ஆன்மீகத்தை எவ்வாறு உணரலாம்? சரிங்க. ஆன்மீகத்தை எவ்வாறு உணரலாம்னு கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்குள்ள இறை வழிகாட்டுதல் என்பது எப்போதும் சதா சர்வகாலமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் இறை வழிகாட்டுதல் எல்லாம் இல்லை, ஏன்னா நான் அப்படின்னு உணர்றீங்க பார்த்தீங்களா. அந்த தன்னுணர்வு என்பது கூட இறைவனிடந்தும் பெறப்பட்டதான். எப்படி சந்திரன் வந்து சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கிறதோ அப்படிங்கிற நான்ற அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே வந்து, நான்ற தன்னுணர்வே வந்து இறைவனுடைய பிரதிபலிப்பு தான். அப்போது உங்களால் நான் உணராத தன்மையில் நீங்கள் எப்பவுமே இருக்க மாட்டீங்க. தூங்கினா கூட என்னென்னு சொன்னால் உங்களோட தன்னுணர்வுன்றது விழிப்புணர்வில் தான் இருக்கும். அது நம்ம மனதிற்கு தெரியாது. நம்ம பல்வேறு சஞ்சாரங்களை செய்வோம், கனவு அப்படி இப்படின்லாம் பண்ணுவோம். இப்போது அந்த இறை வழிகாட்டுதல் என்பது சதா நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் மனம், மனிதனுடைய மனம் அதை புரிந்தபாடில்லை. ஏன்னா நம்ம மாயைக்குள்ளே இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு நம்மளுடைய ஆத்மா வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடும் நான் தொடர்பில் தான் இருக்கேன்ற ஞானத்தில் அது இருக்கும். இறைவனனுடைய அம்சம் நான்றது இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ஞாபகம் இருக்காது. நாம் வந்து நம்மளுடைய அறிவு என்னவோ, காரண அறிவு என்னவோ, அதனுடைய அடிப்படையாக நம்ம செயல்படக்கூடியவர்கள். அப்போது எந்த ஒரு ப்ராக்டிஸ், எந்த ஒரு பயிற்சியோ அல்லது முயற்சியோ உங்களுடைய மனதை உங்களுடைய இறை வழிகாட்டுதல், ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைச்சதுன்னு சொன்னால் அதுதான் ஆன்மீகம், ஆன்மீக பயிற்சி. ஆன்மீகம் என்பது வேற ஒன்றும் இல்லை. ஐ எம் கனெக்டட் வித் மை டிவைன் பீயிங். என்னுடைய இறை வழிகாட்டுதலோடு நான் ஒருங்கிணைவில் உள்ளேன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அந்த உணர்றதுக்கு பேர் தான் ஆன்மீகம். யூ ஆல்ரெடி ஹாவ், உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் என்பது ஏற்கனவே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் இருக்குது. அதற்கு உங்களோட மனம் அந்த அலைவரிசைக்கு ஒருங்கிணைவுக்கு போச்சுன்னா ஐ எம் ஆல்ரெடி பிளஸ்டுன்னு சொல்லுவீங்க. அதனால் கடவுள்கிட்ட நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஹி ஹாஸ் ஆல்ரெடி பிளஸ்ட் யூ. நான் உணர்றதே ஒரு பிளஸ்ஸிங். ஸோ அதனால் எல்லா மனிதர்களும் அவங்க விதி நிர்ணயத்திற்கு வந்து எந்தெந்த சவால்களை ஏற்றுக்கணும்னு வருவாங்க. சில பேர்த்துக்கு வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்வி கூட அவங்களோட பிறப்பின் நோக்கமாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்துங்க எந்த பயிற்சியோ, இப்போது நான் வந்து இப்படி பேசுகிறதுல எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னா இப்போ நான் வந்து சேனலிங் ஸ்டேட்டில் இருக்கிறேன்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய ஆர்வம் எதுவோ, உற்சாகம் எதுவோ, அதுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்கும்போது அந்த கணத்தில் உங்களுடைய இறை வழிகாட்டுதலோடு தொடர்பில் தான் உள்ளீர்கள். அந்த கணத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ இளையராஜா வந்துங்க அப்படியே ஒரு டியூன் போடுறார் இல்லையா டைரக்டர் சொல்லும்போது, அவருடைய 100% ஆன்மீகத்தில் அவர் இருக்கின்றார். வைரமுத்து அவர்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அது வேறு விஷயம், அது கடவுளுக்கே பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு டைரக்டர் சொல்லும்போது அவருடைய வரிகள் வருது பார்த்தீங்களா, ஆட்டோ ரைட்டிங் மாதிரி அவரோட கவிதை வருது பார்த்தீங்களா, 100% ஆன்மீகத்தில் இருக்கின்றார். அப்போது அம்மாவுக்கு வந்து எந்த விஷயம் பிடிக்கும்போது ஒரு திருப்தி கிடைக்குது, ஆனந்தம் கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது, நிறைவு கிடைக்குது, உற்சாகம் கிடைக்குது, ஏகாந்தம் கிடைக்குது, அதுதான் உங்களோட ஆன்மீகம். அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங் தொடர்ந்து நீங்கள் ரீடைன் பண்ணிங்கன்னா எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை. கடவுள் உங்களிடமே இருப்பார், உங்களிடமே பேசுவார், இல்லைன்னா உங்களோட அவருக்கு கொடுக்குற வழிகாட்டுதல் நீங்கள் புரிந்த வண்ணம் இருப்பீர்கள். நான் இப்படி நான் ஃப்ளோவில் பேசுகிறேன்னா கூட இப்போ என்னுடைய சேனலிங் ஸ்டேட்டில் நான் இருக்கேன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து அது கண்ணை மூடி ஒரு மத்தளமெல்லாம் தட்டினா தான் அந்த அருள் வரும். சில பேர்த்துக்கு அது இயல்பாகவே இருக்கும். நான் வந்து கண்ணை மூடி தியானம் செய்வோன் அல்ல, கண்ணை திறந்து தியானம் செய்வோன். உங்களுக்கு இந்த கணத்தில் உங்களோட மனம் வந்து உற்சாகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்ச விஷயத்தை செய்கிறீங்கன்னா உங்களோட மனம் அந்த எந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அது லைத் இருக்கும். அப்போ உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. தியானம்னு பேர். அப்போ தான் அதில் தான் வந்து இப்போ ஒரு ஓவியனுக்கு வந்து அந்த ஓவியம் வரையும்போது அந்த கலாரசிகனாக மாறிடுறான் இல்லையா, ரசிச்சு வரைகிறான் இல்லையா, அவனுக்கு நேரம் போகிறதே தெரியாது. இப்போ சினிமாவுக்கு போகிறீங்க, மேட்னிக்கு 3 மணிக்கு போயிருப்பீங்க. இப்படி இப்போ படம் எந்த அளவுக்கு முடியும் போதுப்பா இன்னும் எப்படி நைட் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு நேரம் போகிறது தெரியல இல்லையா. அதுவும் ஒரு விதமான தியானம் தான். ஏன்னா உங்களோட மனதை ஒருமுகப்படுத்துது இல்லையா. ஸோ அதனால் உங்களுடைய ஆன்மீகம் என்பது உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் தருதோ, ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் பாசிட்டிவ், தொடர்ந்து செய்யுங்க. நீங்களாகவே தானாக முளைச்சி விருட்சம் வளருவீங்க. இதுக்கு வேறு எந்த ப்ராக்டிஸும் தேவையில்லை. உங்களுக்குள்ள அந்த உற்சாகம் இருந்துச்சுன்னா போதும். மதர் தெரசாவுக்கு பரிகாரம் தேவையில்லை, அர்ச்சனை தேவையில்லை. அவங்க சதா அர்ச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு தொழுநோயாளியை பார்க்கும்போது அவங்க உதவி செய்கிறாங்க இல்லைங்களா, அர்ச்சனைங்கிற நான். 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்வதற்கு சமம் அது. அது மாதிரி தான் உங்களோட ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதை நோக்கி போங்க. ஆன்மீகம் தன்னால் வரும். உங்களுக்கு வந்து கனவுகள் வந்து ரொம்ப பிரைட் ஆகும். எந்த நிர்பந்தம் நிபந்தனைகள் வச்சுக்க வேண்டாம். நான் இப்படி இருந்தேன், உற்சாகமாக இருந்தேன்,
எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு உற்சாகமாக இருக்கிறதே என்னுடைய வாழ்வியல். போய்கிட்டே இருங்க, நீங்கள் தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகம் வந்து, நீங்கள் யார்கிட்ட ஆன்மீகம் கற்றுக்க தேவையில்லை, நீங்கள் மற்றவங்களுக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கலாம். நான் இப்படி இருக்கிறேன்னு என்ன மாதிரி நீருன்னு சொல்லலாம், அதுக்கு மேலான ஆன்மீகமே கிடையாது. கூப்பிட்டு வச்சு உபதேசம் பண்ணுறது, அதில் எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் இருக்கலாம். நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி நீ இப்படி இருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். புரியுதுங்களா ஆன்மீகம்னா என்னென்னு? புரியுது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம், அதான் கோயிலில் போய் தியானம் இருந்து அமைதியாக இருந்து. வணக்கம். ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா, ஒரு தேடல் இருக்கா, இல்லை ஆன்மீகத்தில் எனக்கு பிடிக்கும், அதில் நிறைய கேள்விகள் இருக்குது ஆனால் அதுக்கு எதுக்குமே விடை கிடைக்கல, ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு தெளிவு வேண்டும் அப்படிங்கிற மனிதராக இருந்ததுன்னா நிச்சயம் என்னுடைய உதவி என்பது உங்களுக்கு உண்டு. என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய அந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக்கணும், அந்த உபதேசங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை தானாகவே மாற்றிக்கொள்ளும் சக்தி அவனுக்குள்ளே எப்படி இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக என்னுடைய ஆன்மீகத்தையும் உங்களுக்கு நான் கற்றுத்தர விரும்புகிறேன், எந்த பிரதிபலன் பாராமல். சரிங்களா? என்னுடைய ஆன்மீகத்துக்கு எந்த பிரதிபலனும் தேவையில்லை. நீங்கள் ஒரு குழுவாக இருக்கிறீங்க, ஒரு 5 பேர், 10 பேர், 20 பேராக இருக்கீங்கன்னா உங்களுடைய இடத்திற்கே வந்து நிச்சயம் உங்களுக்கு நான் வந்து அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ 1 நபர் 2 நபராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன வந்து ஒரு வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகள் என்ன, சந்தேகங்கள் என்ன, இது அனைத்தையும் நீங்கள் கேட்கலாம். என்னுடைய ஆன்மீகத்தை ஒவ்வொரு நபருக்கும் நான் கற்றுக் கொடுக்க முடியாது, என்னுடைய உபதேசங்களை. ஸோ அதுக்கு ஒரு ஆன்மீக குழுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட வீட்டுக்கே வந்து நான் சொல்லிக் கொடுப்பது, உங்களுடைய இடத்திற்கே வந்து சொல்லிக் கொடுப்பதுன்றது பொருத்தமாக இருக்கும். மற்றபடி உங்களுடைய மற்ற கேள்விகள், சந்தேகங்கள், ஆன்மீகத்தை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, சமூகத்தை பற்றி, மனிதனுடைய உளவியல் பற்றி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். 1 நபர் 2 நபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்கிட்ட ஒரு வீடியோ கால் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் இல்லைனா ஜூம் கால். உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்கிறேன், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய கேள்வி என்பது மற்றவர்களுடைய கேள்வியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்கும்போது அவர்களும் அதில் தெளிய வேண்டும் அப்படின்றதுக்காக. இல்லைன்னா நேரில் வந்து ஒரு குழுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நான் அந்த உதவி செய்கின்றேன். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுடைய கேள்வி என்பது தனிநபர் சார்ந்த கேள்வி, உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி, அதை குறித்து விவாதிக்க வேண்டும்னா அது வந்து கட்டணம் செலுத்தி நீங்கள் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். இது பொதுவான சமூகம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த உங்களுடைய தேடல் கேள்விகளுக்கு உண்டான தளம், அதுக்கு எந்த பிரதிபலனும் கிடையாது. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.